அன்பு நிறை மாணவ செல்வங்களே, உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. 11 வகுப்பு வேதியியல் புத்தாக்க பயிற்சி கட்டகம் அலகு 2 அணு அமைப்பில் மாணவர் செயற்பாடு மற்றும் மதிப்பீடுகளை பற்றி நாம் இந்த பாடத்தில் தெரிஞ்சு கொள்ளலாம். ஆன்சர் கீ. மாணவர் செயற்பாடில் முதல் கொஸ்டின், ஒரு தனிமத்தின் அணுவின் நிறை எண் 30, நியூட்ரான்களின் எண்ணிக்கை 20 எனில் அதன் அணு எண்ணை கணக்கிடு மற்றும் அத்தனிமத்தின் பெயரை கண்டுபிடி. நிறை எண் என்பது புரோட்டான்களின் எண்ணிக்கை பிளஸ் நியூட்ரான்களின் எண்ணிக்கை. நிறை எண் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டாச்சு 39. புரோட்டானோட எண்ணிக்கையை கண்டறியணும், நியூட்ரானோட எண்ணிக்கை 20 கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே புரோட்டான்களின் எண்ணிக்கை 20 அங்கே கொண்டு போனீங்கன்னா 39 - 20 = 19. அணு எண் என்பது புரோட்டான்களின் எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. புரோட்டான்களின் எண்ணிக்கை 19, எனவே அணு எண் 19 எந்த அணுவுக்கு? பொட்டாசியம் அணுவுக்கு தான் அணு எண் 19. எனவே அந்த தனிமத்தின் பெயர் பொட்டாசியம். மெக்னீசியம் மற்றும் சல்ஃபரின் இணைதிறனை குறிப்பிடுக. மெக்னீசியம் அணு எண் 12, எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p6, 10+2 = 12. கந்தகம் அணு எண் 16, இணைதிறன் கூட்டு 1s2 2s2 2p6, 3s2 3p4. இறுதி கூட்டில் 2 எலக்ட்ரானை பெற்றிருக்கின்றது. இறுதி கூட்டில் 1 எலக்ட்ரானையோ 2 எலக்ட்ரானையோ 3 எலக்ட்ரானையோ பெற்றிருந்தால் அவங்களோட இணைதிறன் 1, 2, 3. மெக்னீசியத்தோட இணைதிறன் 2. இறுதி கூட்டில் 6 எலக்ட்ரானை பெற்றுள்ளது. இணைதிறன் கூட்டில் 6 எலக்ட்ரானை பெற்றிருப்பதால் அது 8 எலக்ட்ரானை பெறுவதற்காக 2 எலக்ட்ரான் தேவைப்படுகிறது. எனவே இணைதிறன் 2. பாஸ்பரஸ் குளோரின் சிலிக்கன் மற்றும் ஆர்கனின் இணைதிறன்களை குறிப்பிடுக. 3வது மாணவர் செயல்பாடு. பாஸ்பரஸ் அணுவுக்கு அணு எண் 15, எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p6, 3s2 3p3. குளோரின் அணு எண் 17, எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p6, 3s2 3p5. அடுத்து சிலிக்கன் அணு எண் 14, எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p6, 3s2 3p2. ஆல்கான் மந்தவாயு அணு எண் 18, எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p6, 3s2 3p6. அணு எண் 18. இறுதி கூட்டில் 5 எலக்ட்ரானை பெற்றுள்ளது. மந்தவாயுவின் 8 எலக்ட்ரானை பெறுவதற்காக அதற்கு 3 எலக்ட்ரான் தேவைப்படும். எனவே இணைதிறன் 3, இணைதிறன் 5 பாஸ்பரஸுக்கு உண்டு. குளோரின் இறுதி கூட்டில் 7 எலக்ட்ரானை பெற்றுள்ளது. 8 எலக்ட்ரானை பெறுவதற்காக அதுக்கு 1 எலக்ட்ரான் தேவைப்படுகிறது. எனவே இணைதிறன் 1. சிலிக்கன் இறுதி கூட்டில் 4 எலக்ட்ரானை பெற்றுள்ளது. இதை 8 எலக்ட்ரானை பெறுவதற்காக இந்த 4 எலக்ட்ரானையும் பங்கு கொடுக்கும். எனவே இணைதிறன் 4. ஆல்கான் 8 எலக்ட்ரானை ஏற்கனவே பெற்றுள்ளது. இது பொதுவாக மந்த நிலையில் இருக்கும். இவங்களோட இணைதிறன் 0. ஆக்சிஜனின் ஐசோடோப்புகள் O16 O18 கட்டமைப்பை வரைக. ஆக்சிஜனோட அணு எண் 8. ஆக்சிஜனோட அணு எண் 8 என்றால் அதோட எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p4. இதுதான் அணு எண் 8. அணு எண்ணிலிருந்து புரோட்டானோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம். நியூட்ரானோட எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது? புரோட்டானோட எண்ணிக்கை 8, எலக்ட்ரானோட எண்ணிக்கை 8, நிறை எண் மைனஸ் அணு எண், நியூட்ரானோட எண்ணிக்கையும் 8. ஆக்சிஜன் 8, 18 என்றால் புரோட்டானோட எண்ணிக்கை 8, எலக்ட்ரானோட எண்ணிக்கை 8. 18 - 8 = 10, நியூட்ரானோட எண்ணிக்கை 10. எனவே உட்கருவில் முதல்ல O16 புரோட்டான் 8 இருக்கும், நியூட்ரான் 8 இருக்கும். 1s2 2s2 2p4. முதல் ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரான், 2வது ஆற்றல் மட்டத்தில் 1, 2, 3, 4, 5, 6,
ஆறு எலக்ட்ரான் ரெண்டாவது ஆற்றல் மட்டத்தில் இருக்கும், எல்லாமே சமமாக இருக்கும். ஓ 18 என்றால் புரோட்டானோட எண்ணிக்கை 8, நியூட்ரானோட எண்ணிக்கை 10 உட்கருக்குள்ளே இருக்கும். வெளிக்கருவில் முதல் ஆற்றல் மட்டத்தில் 1s2 ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும், ரெண்டாவது ஆற்றல் மட்டத்தில் 1, 2, 3, 4, 5, 6. இதுதான் O14, O18 அமைப்பு. மதிப்பீடு பார்க்கலாமா? ஒன்றாவது கொஸ்டின், ஆர்பிட் மற்றும் ஆர்பிட்டால் வரையறு. ஆர்பிட் என்றால் என்ன? ஓர் அணுவில் எலக்ட்ரான்கள் நிலையான வட்டப்பாதையில் அணுக்கருவை சுற்றி வருகின்றன. இவ்வட்டப்பாதைகள் ஆர்பிட்டுகள் அல்லது ஆற்றல் மட்டங்கள் என அழைக்கப்படுகின்றன. ஆர்பிட்டால் என்றால் என்ன? எலக்ட்ரான்களை காண்பதற்கு அதிகபட்ச நிகழ்தகவினை பெற்றுள்ள முப்பரிமாண வெளி ஆர்பிட்டால், முப்பரிமாண வெளி ஆர்பிட்டால் எனப்படும். அணுவின் அடிப்படை துகள்கள் யாவை? எலக்ட்ரான், புரோட்டான் மற்றும் நியூட்ரான் ஆகிய மூன்றும் அணுவின் அடிப்படை துகள்களாகும். ஐசோடோப்புகள் மற்றும் ஐசோபார்கள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டுகள் தருக. ஐசோடோப்புகள் என்றால் என்ன முதல்ல பார்த்தலாமா? ஒற்ற அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்ட ஒரு தனிமத்தின் வெவ்வேறு அணுக்கள் ஐசோடோப்புகள் எனப்படும். எடுத்துக்காட்டு, ஹைட்ரஜனோட மூன்று வகை ஐசோடோப்புகள் புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரிட்டியம். புரோட்டியம் ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும், டியூட்ரியம் D12, ட்ரிட்டியம் 1-3. ஐசோடோப்புகள். ஐசோபார்கள் பார்ப்போமா? ஐசோபார்கள் என்றால் என்ன? ஒத்த நிறை எண்ணையும் வேறுபட்ட அணு எண்ணையும் கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள். ஆல்கான், பொட்டாசியம், கால்சியம் ஒரே நிறை எண்ணையும் வேறுபட்ட அணு எண்ணையும் பெற்றுள்ள வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோபார்கள் எனப்படும். அடுத்த கேள்வி, நாலாவது மதிப்பீடு. ஒரு கூட்டில் இடங்கொள்ளும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை குறிக்கும் வாய்ப்பாட்டை தருக. எல் மற்றும் எம் கூட்டில் இடங்கொள்ளும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை யாவை? இது கொண்டான ஆன்சர் நான் கொஞ்சம் கீழே தள்ளி எழுதுகிறேன். ஒரு கூட்டில் இடங்கொள்ளும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிப்பதற்குண்டான ஃபார்முலா 2n2. கே மட்டம், எல் மட்டம், கே எல் எம் என் என்ற ஆற்றல் மட்டங்கள் நம்மளுக்கு உண்டு. n=1 என்றால் கே மட்டம், n=2 என்றால் எல் மட்டம், n=3 என்றால் எம் ஆற்றல் மட்டம், n=4 என்றால் என் ஆற்றல் மட்டம். சமன்பாட்டில் என் மதிப்பை பிரதிட்டிங்கன்னா 2×1² = 2 எலக்ட்ரான்கள் முதலாவது ஆற்றல் மட்டத்தில் இருக்கும். n=2 பிரதிடும் பொழுது 2×2² = 4×8 எலக்ட்ரான்கள் ரெண்டாவது ஆற்றல் மட்டத்தில் இருக்கும். மூணாவது ஆற்றல் மட்டத்தில் 2×3² = 9, 18 எலக்ட்ரான்கள் மூன்றாவது ஆற்றல் மட்டத்தில் இருக்கும். n=4 பிரதிட்டிங்கன்னா 2×4² = 32 எலக்ட்ரான்கள் நாலாவது கூட்டில் இருக்கும். மதிப்பீடு 5 பார்க்கலாமா? கீழ்கண்ட தனிமங்களின் எலக்ட்ரான் அமைப்பை தருக. நைட்ரஜன் அணியன் 7, 1s2 2s2 2p3. மெக்னீசியம் அணி எண் 12, 1s2 2s2 2p6, 3s2 அணி எண் 12. ஆல்கான் அணி எண் 18, எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p6 3s2 3p6, அணி எண் 18. கால்சியம் அணி எண் 20, எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2, கால்சியத்தோட எலக்ட்ரான் அமைப்பு. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வேதியியல் அலகு 2 அணு அமைப்பு பாடத்துடைய ஆன்சர் கீ, மாணவர் செயல்பாடு மற்றும் மதிப்பீடுகள் முழுவதுமாக நம்ம பார்த்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.